ஏதோ பிறவி முதலமைச்சர் என்று நினைத்துக் கொண்டு அவர் வகித்திருக்க திட்டம்தான் அதிமுக முன்னணி தலைவர்கள் மீது வழக்குகளை போடுவது. ஒரு தீய சக்தி கருணாநிதி இந்த நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. உன் பூச்சாண்டிகளை நாங்க இந்த அரசு நாடு பயப்படுறோம் இல்ல. உனக்கு மிகப்பெரிய பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க நடக்குது. அதிமுகவை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தலைவர்களை கைது செய்வதற்கும் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்யாமல் உங்களுக்காக வாக்களித்த மாணவர்கள் முதியவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று சிந்தித்து செயல்படுங்கள். அப்பா அப்பாவுக்கு உள்ள பிள்ளைக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன். நிறைய சமூக நீதி இருக்குது உங்க பேச்சில். சமூக நீதி பேசுவதற்கு என்ன அருகே இருக்கிறது திமுகவுக்கு? ஆட்சி பொறுப்பேற்று இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து, செய்ய வேண்டிய பணிகளை மறந்து, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி துளியும் சிந்திக்காமல், வாக்களித்த மக்களுடைய ஏழ்மையை பற்றி கவலைப்படாத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பிறவி முதலமைச்சர் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே தோல்வியடைந்து விட்டது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், முடக்கி விடலாம் என்று சொல்லி ஒரு கணக்கை போட்டு இன்றைக்கு மக்களை மறந்து, வாக்களித்த வாக்காளர்களை மறந்து, விவசாயிகளை மறந்து, தாய்மார்களை மறந்து, மாணவர்களுடைய பிரச்சனைகளை மறந்து, தான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மறந்துவிட்டு எப்படி இந்த அதிமுகவை அழிப்பது, அதிமுகவை எப்படி முடக்குவது என்று 24 நேரம் சிந்தித்துக் கொண்டு இன்றைக்கு அதன்படி அவர் வகித்திருக்க திட்டம்தான் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் மீது வழக்குகளை போடுவது, பொய் வழக்குகளை போடுவது. அந்த வழக்குகளை வைத்து முன்னாள் அமைச்சர் வீடுகளே சோதனை செய்வது, அவர் மீது கைது செய்வது, கைது செய்து சிறையில் அடைத்தால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சோர்ந்து விடுவார்கள். அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கி விடலாம், செயலிழக்க செய்து விடலாம் என்று ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதன்படிதான் இன்றைக்கு எங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இன்று பல்வேறு சோதனைகளை நடத்தி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் சந்தித்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போதே ஏப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் எங்களுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட போதே உங்களுடைய தந்தை இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய தந்தை திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதே அவரை எதிர்த்து கருணாநிதி ஒரு தீய சக்தி, கருணாநிதி இந்த நாட்டை விட்டு விரட்டடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே ஜெயில் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உன் பூச்சாண்டிகளை நாங்க இந்த அரசு நாடு பயப்படுறோம் இல்ல. ஆகவே உங்களுடைய தந்தையே பார்த்துட்டார் 72 கடுமையான எதிர்ப்பு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அன்றைக்கு மு க முத்து கட்சியில் என்னானார் மு க முத்து எங்க அம்மா கிட்ட தான் பிச்சை எடுத்தார். எங்க அம்மா போட்டாங்க 5 லட்சம் ரூபாய் பிச்சை சாப்பாட்டுக்கு. இவன் சொன்ன அண்ணன் தம்பி போடல, இவன் சொன்ன அண்ணன் தம்பி யாரும் சோறு போடல. அன்றைக்கு எம்ஜிஆர் எதிர்த்து மு க முத்தை களமிறக்கி அவருக்காக அன்றைக்கு எம்ஜிஆரை இந்த திமுக விட்டு வெளியேற்றிய கருணாநிதியை 13 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே உட்கார வைக்காமல் தான் முதலமைச்சராக இருந்தவரை வீட்டில முடக்கி வைத்தவர் எங்களுடைய எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடைக்கலாம், ஒடிக்கலாம், இந்த தொண்டர்களை பயமுறுத்தலாம் நினைச்சா ராஜா நீ ஏமாந்துருவோம். ராஜா
உன் கட்சி காணாமல் போயிடும். உன் கட்சியை பாரு, முதல்ல முதல்ல உன் முதல் இருக்கிற அழுக்க பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு மிகப்பெரிய பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில, நடக்குது நடந்துதான் இருக்குது. வெளியில அப்படியே ஷோவா மினிக்கு நிற்கிறீங்க, என்ன நடக்குது? விதவையில வரும், அதுவும் வரும், உலகம் உருண்டு சுத்தி வரும். எனக்கும் நிம்மதியா ஒரு இந்த தொலை எல்லாம் விட்டு ஒரு 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 வாரம் ஒரு மாசம் உள்ள அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்க ஒண்ணும் கிடையாது. இது மைந்தரும் நினைக்காது. நீங்க எப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சதோ கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் சோர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணாதாரோட தொண்டர் கூட இன்னைக்கு அண்ணா திமுக ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. திமுகவுக்கும் அதனுடைய தலைவருக்கு மு க ஸ்டாலினுக்கும் நாங்க சொல்லுகிறோம், வரலாறை பாருங்கள், வரலாறை படி, வரலாறை படி. படிக்க தெரியவில்லை என்றால் யாரே படிக்க தெரிந்தவனை, ஒழுங்கா படிக்க தெரிந்தவனை படிக்க சொல்லி கேளுங்கள். அண்ணா திமுக எப்போதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறதோ அதற்கு பிறகு மிகப்பெரிய மாபெரும் ஒரு வெற்றியை அண்ணா திமுக பெற்றிருக்கிறது. கொஞ்சம் புரட்டி பாருங்க, புரட்டி பாருங்க, அப்புறம் எதிர்காலத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆகவே இந்த அரசு இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, தெரிஞ்சோ தெரியாமலோ இளவு காத்துக்களை மீறினார். அவங்க அப்பாவையே கொடுக்க மாட்டேன்னார். யாரு? இன்றைய முதலமைச்சருடைய தந்தை திரு மு க கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவரால் முடியாத காலத்திலும் வண்டியில் வீல் சேரில் வந்தபோதும் அந்த முடியாத காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவியை தரவில்லை. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் சிறுவயதுடைய அவருக்கு அவருடைய தந்தை முதலமைச்சர் பதவியை தந்தார். ஆனால் கருணாநிதி என்ன பண்ணார்? கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? அவருக்கு தெரியும் என்ன என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்ல வேணா. அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாப்ல, அவரு அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. எதுக்கு சரி? அதெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டாப்ல. விடு, என்ன கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் கொடுத்தாரா? உங்களுக்கு கொடுக்கல, சரி அதைதான் கொடுக்கல. கட்சி தலைவராக இருந்தார், அப்புறம் வயதின் காரணமாக அவரால் பேச முடியாம போச்சு. அப்பயாவது கொடுத்தாரான்னு பார்த்தேன்னா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா தந்தைக்கு தான் தெரியும் தன் பிள்ளையினுடைய அருமை. அவர் முதலமைச்சரும் உனக்கு கொடுக்கல, கட்சி தலைவர் பதவியும் கொடுக்கல. அவரால் சுயநினைவை இழந்த போது அவரை ஏமாற்றி செயல் தலைவர் என்ற பதவி நீயாக உருவாக்கி கொண்ட பதவி. உன்னை கட்சி அங்கீகரிக்கல, இந்த கட்சியுடைய தலைவர் அன்றைக்கு மு க ஸ்டாலின் அங்கீகரிக்கவில்லை. ஏதோ மக்கள் ஏமாந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரைட், சரியா தப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீங்க இருக்கிறீர்கள், உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு நல்வாய்ப்பு இப்படி பயனடிக்காமல் அதிமுகவை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் தலைவர்களை கைது செய்வதற்கும் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்யாமல் உங்களுக்காக வாக்களித்த, உங்களை நம்பி வாக்களித்து உங்களை முதலமைச்சராக அமர வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய தாய்மார்கள், விவசாயிகள், மாணவர்கள், முதியவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று சிந்தித்து செயல்படுங்கள். கொடுத்த வாக்குறுதியை செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுங்கள். அதை விட்டுட்டு நீங்க அதிமுக அழிக்கலாம் அது எந்த காலத்திலும் உங்களுடைய கனவு நிறைவேறாது. நின்றுட்டே கனவு காண்றாரு, கண்ணத்தண்ணனே கனவு காண்றாரு. இப்ப தமிழ்நாடு நாடு ஃபுல்லா போறோம், தமிழ்நாடு ஃபுல்லாவே வரமாட்டாரு, நாடு ஃபுல்லா போய் சமூக நீதியே பரப்ப போறாராம். என்னத்தை பரப்ப போறாரு எனக்கு வந்து தெரியலையே. இங்க ஏதாவது சமூக நீதி இருக்குதா? முதல்ல உங்க கட்சியில சமூக நீதி இருக்குதா? அப்பா அப்பாவுக்கு உள்ள பிள்ளை, பிள்ளைக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், எளிய சமூக நீதி இருக்குது உங்க கட்சியில? சமூக நீதி பேசுறதுக்கு என்ன அருகே இருக்கிறது? திமுகவுக்கு என்ன அருகே இருக்கிறது சமூக நீதியை பத்தி பேசுறதற்கு? மக்களுடைய பிரச்சனைகள் வரும்போது நீட் என்று மாணவர்கள் பிரச்சனை வந்தால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பிரச்சனை போடுவது, வேறு ஏதாவது பிரச்சனைகள்
பிரச்சனைகள் என்றால் நாட்டு பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அதை திசை திருப்புவதற்கு மாநில அரசாங்கத்தோடு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று திசை திருப்பி உணர்ச்சியை தூண்டி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துதான் நேரம் வரும், காலம் வரும், அதுக்கு சூழ்நிலை வரும், இந்த ஆட்சியை தூக்கி வருகின்ற காலம் விரைவிலே வரும். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, எச்சரிக்கை விடுவது, திமுகவுக்கும் சரி அதனுடைய தலைவர்களுக்கும் சரி அனைவருக்கும் சொல்கிறோம். அவர்களுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் சொல்லுகிறோம், உங்களுடைய நிரந்தரம் இல்லை, ஆட்சி என்பது 5 ஆண்டு காலத்துக்கு ஒருமுறை மாறுகின்றது. ஆகவே அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் துணை போகின்ற அவர் செய்கின்ற தவறுகளுக்கும் அராஜகத்துக்கும் துணை போகின்ற தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆகவே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கலாம் ஒழிக்கலாம் என்று நினைக்கின்ற திமுகவுக்கும் அதனுடைய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இறுதியாக சொல்கிறோம், இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் எப்போதும் என்றைக்கும் அஞ்சாது அஞ்சாது என்பதை சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன்.